मां वेङ्कटनाथार्य कविताकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रतिपरिगन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानक्षमस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीर्घम् दयानिधिं दयाव्रतां शरण्यम् जयं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोऽस्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய சிவிகுண்டத்தில் எம்பெருமானுடைய குணங்களின் பிரபாவத்தை பற்றி நாம இப்போ பேசிட்டிருக்கோம். இதுக்கு முன்ன சிவிகுண்டம் எப்பேற்பட்டது என்பதை பற்றி சாதிச்சார். அதுக்கப்புறமா எம்பெருமானுடைய குணங்களை பற்றி, குணங்கள் விபூதி இவைகளை பற்றி சொல்லிட்டு வர இன்னை தினம் நாம 54வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன 50வது ஸ்லோகத்திலிருந்து சொன்ன விஷயங்களை சுருக்கமா சொல்லிட்டு இன்னைய அர்த்தத்தை பார்க்கலாம். வேதம் சொல்லச்சு எம்பெருமானுடைய ஆனந்தம்ன்ற ஒரு குணத்துக்கு ஒரு வழி. எவ்வளவு எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அளவிட முடியுமா என்பதை பத்தி ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறது. ஏகோ மாம்ச ஆனந்தம் மாம்ச ஆனந்தம் ஏகோ மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்தம் தேயேசம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்தான் எல்லாம் சொல்லி இந்த ஒரு படிப்படியா படிப்படியா சொல்லிட்டு வந்து பிரகஸ்பதி ஆனந்தம் அது வரைக்கும் சொல்லிட்டு கடத்தில பிரம்மானந்தம் பிரகஸ்பதி ஆனந்தம் மாதிரி 100 மடங்கு பிரம்மானந்தம்னு சொல்லலாமோ அப்படின்னு பாக்குற. பார்த்துட்டு அந்த பிரம்மானந்தம்ன்றது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பராப்பே மனசாசகான்னு சொல்லி அது ஆனந்தத்தை அளவிட்டு சொல்ல முடியாததாக இருக்கு. வாக்கு மனசு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக பிரம்மானந்தம் திகழ்கின்றதுன்றத சொல்லி சொன்னார். இதை 51வது ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். திரையுத்தியதா தவ யுவத்வம் உகீர் குணோகீரி ஆனந்தமேதிதம் யானிதி தன்னையந்தம்னு சொல்லி இந்த ஆனந்தத்தை அளவு பண்ணி பார்த்துட்டு நைவேத வாங் மனச கோச்சர ஈர்த்தியதாகனு இது வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இது இருந்திருக்கு, இது அப்பாற்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்ட. இதே விஷயத்த சொல்லச்சு அடுத்தது சொல்லி சொல்ற ஒரு கால ஆனந்தம்ன்ற ஒரு குணத்துக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி வாக்குனாலேயோ மனசாலேயோ அறிய முடியாத இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுன்றது ஆனந்த குணத்துக்கு மாத்திரம்தானா என்ன அப்படின்னு கேட்டுண்டு சர்வே குணாக சமஸ்த விபூதிபிஷ்ட பிரவியாகத்தாக சில அவதியில் அவதேரையன்றாகனு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் வாசல்ய மாதிரிய காம்பீரியம்னு சொல்லி சொல்றோமே இப்படி சொல்லக்கூடிய எல்லா எம்பெருமானுடைய எல்லா குணங்களுமே சர்வே குணாதான். இவை எல்லாமே நம்மளுடைய அந்த குணங்களுடைய இவ்வளவுன்னு சொல்ல முடியாத நிலைன்றது ஆனந்தத்துக்கு எப்படி சொன்னமோ அப்படிதான் எந்த குணங்களும் இவ்வளவுதான்னு அறுதியிட்டு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அப்படி அபரிச்சன்னமாக அளவிட முடியாததாக சமஸ்த கல்யாண குணங்களும் எம்பெருமானிடத்துல திகழ்கின்றன. அதே மாதிரி எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவை விபூதிகள்னு சொல்லி சொல்றோம். அந்த விபூதிகளும் கூட எல்லாமே கூட அளவிட முடியாததாக இருக்கு. எம்பெருமானுடைய விபூதி எவ்வளவுன்னு சொல்ல முடியுமான்னாக்க யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு என்ன சொல்றாருனாக்க மகாப்பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லாத எம்பெருமானோட அதிக விசிஷ்டான் பிரளய ஜந்து நவலோக்கே ஜாத்தன்னு ஒரு
கட்ட மாதிரி அச்சேதனம் மாதிரி இருந்த சேதனங்களுக்கெல்லாம் பெருமாள் தன்னுடைய ஒரு விசித்திர சக்தியினால பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்றார். அது மொத்தத்தையும் நேர்ச்சின்னு சொல்ற. இதுல பார்த்தோம்னாக்க ஒரு அவர் சிருஷ்டி பண்ணச்சு ஒரு பூச்சியில இருந்து பிரம்மா பரியந்தும் ஒரே தவத்தை இத்தனையும் சிருஷ்டி பண்ணிடுறேன். இப்ப இதை சிருஷ்டி பண்ணதோடும் இல்ல, இவை எல்லாவற்றையும் கட்டாட்சிக்கவும் கட்டாட்சிக்கிறே பெருமாள். அதனால ஒரு பட்சபாதம் இல்லாமலையும் மறுபடியும் அந்த இவைகள்லாம் உண்டாவதற்கு ஏற்றதாகவும் பெருமாள் பண்ற. இப்படிப்பட்ட படைப்பு பெருமாளுடைய சிருஷ்டி, சம்ஹாரம், ரட்சணம், இவை எல்லாமே ஆச்சரியமானவை என்பதை சொல்லி சொன்னார். இப்ப இன்னைக்கு 54வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல அஸ்தம் பச்சாயம் ஈசம் தரித்ரமத ஜங்கமமியலிங்கம் விஸ்வம் விசித்திரம விலக்ஷண வீக்ஷணேன விஷோபயஸ்ய நவதி பதசக்திரைசி. லோகத்துல ஒவ்வொரு வஸ்துக்களும் உண்டாவதும் அழிவதுமாக அந்த உண்டாகுது, வளர்றது, தேங்கிறது, அப்புறமா அழியிறது. ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் தரித்திரனா இருந்திருக்கான். சிலதெல்லாம் தஞ்சாறு ஒரு இடத்துல அசையக்கூடியதாக இருக்கு, அசையா இருந்தான் சொத்து இருந்திருக்கு. இப்படி இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்றான். இப்படிப்பட்டதான உமது சக்தி இருந்திருக்க இது அத்தியாச்சரியமானது, எம்பெருமானுடைய சக்தி இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அதுல எம்பெருமானுடைய சங்கல்பம், சங்கல்பம் இப்ப இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குண விபூதிகள்லாம் எப்படி ஒரு நிலையில பார்த்து சொல்ல முடியாததாக இருந்திருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பமும் நம்மளால தான் புரிஞ்சுக்க கூடியதில்லை. நம்மளுடைய வாங் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த சங்கல்பம்ன்றது மாத்திரமில்ல, சக்தின்னு ஒண்ணு இன்னொன்னு பார்க்கணும். சங்கல்பம்ன்றது எண்ணம், சக்தின்றது எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம். இது ரெண்டும் வேற வேற. நாம நினைக்கிறோம், சங்கல்பிக்கிறோம், நான் நல்லா வாசிக்கணும், நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எல்லாம் உபஸ்தியா மனப்பாடமா நான் சொல்லணும்னு எல்லாம் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் சங்கல்பிக்கிறேன், சங்கல்பிச்சுண்டு நான் முயற்சியும் பண்றேன். ஆனா எனக்கு நுற்று பண்ணணும்னு வச்சு மனப்பாடம் ஆக மாட்டேன்றது. அப்ப அந்த சக்தி எனக்கு இல்லாத போயிடும். அந்த சங்கல்பிக்கிற விஷயங்கள்ல சக்தியும் ஒண்ணும் ஓடும். இதுல இந்த சக்தியுடையதாக இருக்கிறதுன்றது அது பிரதானமா இருக்கு. அப்படின்னால எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்படி யாராலையும் எண்ண முடியாததாக இருந்திருக்கோ அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய சக்தியும் அந்த மாதிரிதான்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. லோகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு சக்தி பிரளயம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஒரு வஸ்துக்கள் நாஸ்தி அஸ்தி அஸ்தி நாஸ்தின்னு ஒரு விவகாரத்தோட வஸ்துக்கள்லாம் லோகத்துல இருந்திருக்கு. அஸ்தி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம், நாஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா இல்லைன்னு அர்த்தம். அஸ்தின்ற சப்தம் இருக்குன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதுக்கு ஆரம்பம், மத்தியம், அழிவு என்பது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் ஒரே ரூபமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அஸ்தி சப்தத்தால சொல்லலாம். நாஸ்தின்றது வரைச்சு என்ன சொன்ன எது உண்டாகக்கூடியதாக இருந்துட்டு அதுக்கு அதனுடைய இடைக்காலம், அழிவு என்றெல்லாம் சொல்றதாக எது இருந்துருக்கோ அவையெல்லாம் நாஸ்தின்ற சப்தத்தினால சொல்லி சொல்றோம். லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றையும்
அஸ்தி நாஸ்தின்ற சப்தத்தினால சொல்லி சொல்றோம்னு சொல்றேன். இந்த சேதனம் இருக்க, அதாவது ஜீவன், இது அஸ்தி சப்தத்தினால சொல்லப்படுகிறது இருக்குன்றது. ஏன்னா இந்த ஜீவன் எந்த சரீரத்துல போனாலும் ஜீவன் அணுவாக தான் இருந்துட்டு, ஜீவன் ஞான சுரூபமாக தான் இருந்துட்டு. அதே சமயத்துல அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே இந்த ஜீவனுடைய சரீரமாக இருந்திருக்கிற, அதாவது அகம் பிராமணஹா, அகம் மனுஷியஹா, அகம் தேவஹா அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் மனுஷியன், நான் தேவன், நான் ஆண், நான் பெண் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நான் ஆண், நான் பெண், நான் பட்சி, நான் மனுஷன் சொல்றதெல்லாம் இந்த ஆணாக இருக்கும் தன்மை, பெண்ணாக இருக்கும் தன்மை, மனுஷனாக இருக்கிறது, தேவனாக இருக்கும் தன்மை, இது எல்லாமே சரீரத்துலதான் இருந்திருக்கே தவிர ஆத்மாவில இல்லை. ஆத்மால ஆத்மா எப்பவுமே ஜீவாத்மா அணு சுரூபமா தான் இருந்திருக்கே. ஜீவாத்மா எப்பவுமே அணுவா இருந்துட்டு ஞான சுரூபமா தான் இருந்திருக்கிறதுனால எந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா போனாலும் கூட இந்த ஜீவாத்மாவுக்கு மாறுபாடுன்றது இல்லாததுனால இதுக்கு ஆரம்பம்ன்றதோ அல்லது மத்திய காலம்ன்றதோ அழிவுன்றதோ எதுவுமே இல்லாததுனால, அந்தன்றதோ இல்லாததுனால இந்த சேதன ரூபமாக இருந்திருக்கிற பிரபஞ்சத்துல சேதனமாக இருக்கக்கூடியவை எல்லாமே அஸ்தி என்ற சப்தத்தினால சொல்லப்படுபவையாக திகழ்கின்றன. அதே மாதிரிதான் நாஸ்தி என்ற சப்தத்தினால சொல்லக்கூடியவையாக இருக்கவை அச்சேதனம் இல்ல. அத சொல்லச்சே விஷ்ணு புராணத்தை அழகா சொல்ற, மகி கபாலிகா கபாலிகா சுர்ணரஜோணு ஜனைஸ்வ கர்மஸ்திமிதாத்மநிச்சயை அலட்சியதே ப்ரூஹி கிமத்ர வஸ்து வஸ்திதி கிம் குத்ரசிதாதி மத்ய பர்யந்தஹீனம் ச சதைக ரூபம் யஷ்டான்யதா த்வம் திடயாதி பூயஹ ந தத்ததா தத்ர குதோ ஹி தத்வம். மண்ணு மண்ணுதான் குடமா இருக்கும். மகி கடத்வம் கடத்தக கபாலிக்கா குடம் உடஞ்சு போச்சு. உடஞ்சு போயிட்டு இருந்தோடனே அதை கபாலுன்னு சொல்லி சொல்றோம். கபாலிக்கா சோர்ணம் அது ஒன்றி போனதுக்கு பாடு என்னாச்சு, ஓட்டாஞ்செல்லாம் ஆயிப்போச்சு, இன்னும் சின்னதா ஆயிடுச்சு. அந்த சூர்ணமா இருக்கு, சூர்ணமானதுக்கு பாடு மறுபடியும் ரஜஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் மண்ணா போயிடுச்சு. இப்ப எந்த ஒரு வஸ்துவும் இப்ப இந்த மண்ணுன்ற விவகாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆதி மத்தியம் அந்தம் மூணும் இருந்துருக்கு. கடகான்ற ஒரு விவகாரம் இருக்கு, எப்போல இருந்து இந்த மண்ணு குடமா ஆனது பாடுதான் கடகான்னதுக்கு ஒரு விவகாரம், குடம்னு நம்ம அதை சொல்ல போறோம். அதுக்கு முன்ன கிடையாது, இது குடமா இருக்கிற வரைக்கும் தான் அது குடம்னு சொல்ல போறோம். அது ஒன்றி போயிடுச்சுனாக்க அதுக்கு கபாலம்னு தான் பேரே தவிர குடம்ன்ற பேர் போயிடுச்சு. அப்போ ஆதி மத்தியம் அந்தம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்படிதான் லோகத்துல இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே ஆதி மத்தியாந்த ரூபமாக இருக்கக்கூடிய நாசத்தை அடையக்கூடியதாக இருக்கிற அப்படினால, அதாவது அதே பேர்லயே எல்லா சமயத்திலையும் விவகாரம் இல்லை, அதுதான் நாசம்னு சொல்றது. நாசம்ன்றது ஆத்தியந்திக நாசம்ன்றது கிடையாது இந்த நம்ம சித்தாந்தத்துல. ஆகையால இப்போ இந்த மொத்தம் இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம் நாஸ்தி சப்தத்தினால சொல்லி சொல்றோம். இப்படி அஸ்தி சப்தத்தாலையும் நாஸ்தி சப்தத்தாலையும் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் லோகத்துல நாம பார்த்துருக்கோம். அஸ்தம் எதை யாதொரு வஸ்துவானது அஸ்தம் எதை அழிவை அடையக்கூடியதாக இருந்திருக்கு. அழிவு அடையிறதோடு மாத்திரமல்ல மறுபடியும் உண்டாரதாகவும் இருந்திருக்கு. உத்தியத்தை எது மறுபடியும் உண்டாரதாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. அதாவது இப்போ எந்த வஸ்து லோகத்துல அச்சேதன வஸ்துக்கள் எது உண்டானாலும் அதுக்கு நாசம்ன்றது சித்தம். நாசமான வஸ்து மொத்தத்துக்கும் மறுபடியும் உற்பத்தின்றது ஒரு சித்தம். இப்படி எல்லாமே இருந்திருக்குன்னு அர்த்தம் இது. அதே மாதிரி உபச்சாயி அபச்சாயி அப்படின்னு சொல்றது, உபச்சாயி அபச்சாயின்னு சொல்றது, வளரக்கூடியதாக
உள்ளன. அவையே என்ன இருந்து கால விசேஷத்துல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடியதாகவும் இருந்திருக்கு. அபிவிருத்தி அடைகிறது, க்ஷயத்தை அடையிறது. நம்ம சரீரமே பார்த்தோம்னாக்க ஒரு கால விசேஷத்துல சின்ன குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து 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 பெரியவனா ஆயிடுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்க அது என்ன இருது, அப்பச்சயம் அடையிறது, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. கட்சியில பார்த்தாக்க இப்படி இருந்தவளா இப்படி ஆயிட்டா அப்படின்னு நாம கேட்கிற மாதிரி ஒரு கயம்ன்றதும் ஏற்படுறது. ஈஸ்வர சங்கல்பத்துல ஒருத்தன பெரிய பணக்காரனா திருஷ்டி பண்ற ஈசம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது ஈசம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஐஸ்வர்ய விசிஷ்டமாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதையே தாரித்திர விசிஷ்டமா தரித்திரனாகவும் பண்றேன்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாளுடைய சங்கல்பம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தனை பெரிய பணக்காரனா பண்ணி வைக்க, ஒருத்தனை அந்த வஸ்துடைய இல்லாமைய அடையும்படியாக பண்ற, ஒருத்தனை பெரிய நிலையில இருக்கும்படியாக பண்ற. என்ன காரணம் தெரியல, அவனையும் சரி மீதி பேரையும் வந்து அவன் வந்து அந்த இல்லாமை அந்த அதுக்கு எதிர்மறையான ஒரு நிலையும் அடையும்படியாக பண்ற. ஜங்கமம் அனிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப சாவர ஜங்கமம்னு சொல்லி சொல்ற. சில வஸ்துக்கள்லாம் அசையும் பொருளாக உள்ளன, சில வஸ்துக்கள்லாம் அசையாத சொத்துக்களாக அசையாதவைகளாக இருந்திருக்கின. இதுவும் நாம பாக்குறோம் லோகத்துல அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த சொத்துல வந்து கொண்டு நாம கணக்குல எழுதிட்டு இருக்கோம். நாம விஸ்வம் விசித்திர விலக்ஷண வீக்ஷணேன விக்ஷோபயஸ்ய விக்ஷோபயஸ்யனவதி பதசக்திரைஷி. இப்படியாக இந்த லோகத்தை பல வகையான விசித்திரமான வஸ்துக்களை எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே சிருஷ்டி பண்ற. அந்த சங்கல்பத்தாலே, சங்கல்பம் மாத்திரமில்லை, அந்த சங்கல்பத்தாலே சிருஷ்டி பண்ணதற்கு ஏற்ற சக்தியும் பெருமாளுக்கு இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த சங்கல்பம் சக்தி ரெண்டுமா இருந்து ஐசி சக்தி அனவதிகி, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சக்தியானது அவிலக்ஷண வீக்ஷணையன எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய ஏகரூபமான சங்கல்பத்துல அததுக்கு ஏற்பட்டதான ஒரு மாறுபாடு அடையக்கூடியதாக பண்ற பெருமாள். ஆகையால எம்பெருமானுடைய சக்திக்கு எதனா ஒரு வரையறை உண்டா அப்படின்னு கேட்டாக்க இந்த சக்தி இவ்வளவுதான் இவரால முடியும்னு. நமக்கெல்லாம் ஒரு சக்தி சொல்லி சொல்றோம், என்னால இவ்வளவு பளு தூக்க முடியும், என்னால இதுக்கு மேல தூக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அவதி இருக்கு, எல்லை இருக்கு. நம்மளால இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் ஒரு அவதி இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அவதின்றது ஈஸ்வர சக்திக்கு கிடையவே கிடையாது. ஈஸ்வரனால பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. ஈஸ்வரன் எல்லாத்தையும் பண்றவராக இருக்கே என்று இந்த 54வது ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். அஸ்தம் யதுத்யதுபசைபம் ஈசம் தரித்ரமத ஜங்கமமப்யனிங்கம் விஸ்வம் விசித்திரம் அவிலக்ஷண வீக்ஷணேன விக்ஷோபயஸ்ய நவதி பத சக்திரைசி. இது எல்லை கிடந்ததாக எல்லாமே இருக்குன்றது வாஸ்தவம். ரூப பிரகார பரிணாம கிருத வியவஸ்தம் விஸ்வம் விபரியசிதோ வன்யதசச்ச கர்த்தும் சாம்யம் ஸ்வபாவ நியபம் கிமிதீர்த்ததேஷ்டம் ஸ்வாதந்த்ரியமைஸ்வரம பரியனுயோஜ்ய மாஹோ. எம்பெருமானுடைய ஸ்வாதந்திரியம் அபரியனுயோஜ்யம் கேள்வி கேட்க முடியாததாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்ற. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பெருமாள் ஒரு காரியம் பண்றேன்னாக்க அந்த காரியம் அந்த காரிய விஷயத்துல யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு தாத்பரியம். அபரி அனுயோஜ்யமாகுன்னு சொல்லி சொல்ற.
Ipo rupa prakara parinama krita vyavastham sila sila vastukkalukkellam swarupathilaye maarupaadu irundirukku rupathilaye maarupaadu irundirukku sila sila vastukkalukkellam swabhavathila maatrame maarupaadu irukku swarupathila maarupaadu illa அச்சேதன வஸ்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க இதுக்கு ஸ்வரூபத்துல மாறுபாடு ஏற்படுது. மண்ணு குடமா இருந்துனாக்க அப்போ மண்ணு வந்து மண்ணு மண்ணா இருக்கச்சே அது உண்டையா இருந்திருக்கு, அது குடமா மாறச்சே அது குட ரூபம் அந்த ரூபத்துல மாறுபாடு இருக்கு. இப்ப அந்த குடமா ஆனதை பார்த்து மண்ணுன்னு சொல்லி மண்ணுண்டைன்னு சொல்ல மாட்டோம் சார், மண்ணாங்கட்டின்னு அது சொல்ல மாட்டோம் சார். அப்ப அந்த ரூபத்துல மாறுபாடு இருந்துருக்கு. சில இடங்கள்ல சுவாவத்துல மாறுபாடு இருக்கு. இந்த ஆத்மா விஷயத்துல வரச்சே சுவாவத்துல மாறுபாடுன்னு அர்த்தம். சேத்தன வஸ்துல சுவாவத்துல மாறுபாடு இருந்துருக்கு. சேத்தன வஸ்துல அதாவது அந்த சுவாவத்துல மாறுபாடுன்றது தர்மபூத ஞானத்துக்கு வரக்கூடிய சங்கோச விகாசங்கள். மொத்தம் மனுஷனா இருந்துருக்கேன், மனுஷனா இருக்கச்சே ஆதறிவோட ஒரு விவேகத்தோட இது என்னது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு எல்லாம் அறியக்கூடிய தன்மையோட ஒருத்தன் இருந்துருக்கான். இதே ஒரு ஜந்து வேற ஒரு ஜந்துவா ஆயிட்டான்னாக்க அவனே வேற ஒரு பிறப்பு வந்ததுன்னாக்க அதே ஜீவன் தான் அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துல ஜீவன் அணுவாதான் இருக்கு, ஆத்மா ஞான ஸ்வரூபமாதான் இருந்துருக்கு. ஆனா அதனுடைய தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் குறைஞ்சு போயிடுது. அதால நிறைய விஷயத்த அறிந்து கொள்ள முடியாத போயிடுறது. அதால பேச முடியல. இவனை ஒரு பிராணியாவோ பட்சியாவோ ஆனா இவனால பேச முடியாது. அப்படி இல்லை ஏதோ சிலதெல்லாம் இருந்துருக்கு. இல்ல இவனை தேவனா ஆனாக்க இங்க இருக்கிற ஞான விகாசத்தை காட்டிலும் இன்னும் ஞான விகாசம் அதிகமா இருக்கு. மனுஷனா இருக்கிறத காட்டிலும் இப்படி எல்லாம் ஸ்வபாவத்துல மாறுபாடுன்றது சில வஸ்துக்களுக்கு ஏற்படும். இப்படி ஸ்வரூபத்துல மாறுபாடு சுவாவத்துல மாறுபாடுன்னு இந்தந்த வஸ்துக்களுக்கு ஒரு ரெண்டு சில வஸ்துக்களுக்கு என்னன்னா ஸ்வரூபம் சுவாவம் ரெண்டுத்திலையும் மாறுபாடு இருக்கிறதா இருக்கும். பால்ல உரை கொத்துறோம் தோயிரம் தயிரா துவச்சிட்டோம்னாக்க இந்த பாலு அது ஸ்வரூபத்திலையும் மாறுபாடா இருக்கு. பால்ல வந்து தனியா பெருகுக்கோ இதுவா இருக்கும், தயிர் ஆயிடுச்சுன்னா கெட்டியா ஆயிடுறது. அது ஸ்வரூபத்திலையும் மாறுபாடு இருக்கு, ஸ்வபாவத்திலையும் மாறுபாடு இருக்கு. ஸ்வபாவத்துல என்ன மாறுபாடு அப்படின்னாக்க அந்த ஸ்வபாவம் பாலா இருக்கச்சு ஒரு ருச்சி இருந்திருக்கு, தயிரா போயிடுச்சுன்னா வேற ஒரு ருச்சி இருந்துருக்கு. இப்ப இந்த அச்சேதன வஸ்துக்கள்ல ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டுலையுமே மாறுபாடு ஏற்படும். சேதன வஸ்துக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்வரூபம் அப்படியேதான் இருந்துருக்கும், ஸ்வபாவத்துல மாத்திரம்தான் மாறுபாடு அடையிறது. இப்படி ஸ்வரூபத்துல மாறுபாடு சுவாவத்துல மாறுபாடு ஸ்வரூபம் சுவாவமும் ரெண்டுத்துலையும் மாறுபாடு இப்படி எல்லாம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிறது. ஸ்வரூப பிரகார பரிணாம கிருத்த வியவஸ்தம் இங்க பிரகாரம்ன்றதுனால சுவாவத்தை சொல்லி சொல்ற. இங்க அமிர்தாட்சரம் ஹரஹ ஆத்மா சுத்த அக்ஷரஹ அப்படின்னு எல்லாம் சொல்லி அக்ஷர சப்தத்தினால ஆத்திரம் ஆத்மாவை சொல்றது வந்து இந்த கர சப்தத்தினால அச்சேதனங்களை சொல்றது நாசம் அடையக்கூடியதாக இருக்கிறதுனால அப்படின்றதெல்லாம் வேதாந்தத்துல பல இடங்கள்ல கீதையில உபனிஷத்தெல்லாம் கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கு. விஸ்வம் விபரியசித்தும் அந்நதசக்ஷகத்தும் இந்த லோகத்தை விபரியசித்தும் மாற்றி அமைக்கிறது. இது இந்த சுரூபத்தோடு தான் இருக்கும் இந்த சுபாவத்தோடு தான் இருக்கும்னா கூட இதை மாற்றி அமைக்கிற சாமர்த்தியன்றது பெருமாளுக்கு இருந்துருக்குன்னு அர்த்தம். விபரியசித்தும் அந்நியக்கர்த்தும் இதை வேறாக மாற்றத்துக்கும் அசக்கர்த்தம் இல்லாமல் அந்த வஸ்துவே இல்லாமல் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த எம்பெருமானுக்கு சாமர்த்தியம் விஸ்வம் விபரியசித்தும் அந்நதசக்ஷகத்தும் யாராலையும் ஏன் இப்படி பண்ணேன்னு யாராலையும் கேட்க முடியாது. இப்ப
பெருமாள் எப்படி பண்ண இந்த வஸ்துவை பார்க்கிறோம். சில இடங்கள்ல நாம போய் பார்த்தோம்னாக்க இதுவா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கிறோம். நமக்கு இதுவா அப்படி ஆயிடுச்சுன்னா நம்மள இப்ப ஏற்கனவே ஒரு சமயத்துல பார்த்து பண்ணாக்க ஒரு பெரிய குன்னு இருந்திருக்கும், மலை இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல இப்ப போய் அந்த இடத்த பார்த்தோம்னாக்க அது பெரிய பள்ளமா இருக்கும். ஏன்னா அதுல இந்த மலையில இருக்கிற அந்த கல்லு மொத்தத்தையும் வெட்டி 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 எடுத்தும் போயிடும். எடுத்தும் போயிட்டா கடைசியில பார்த்தோம்னா அந்த மலை போய் அதுல கீழே பூமி பிராந்தத்துல இருக்கக்கூடிய பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாமும் எடுத்து அவ்வளவு ஆழம் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு அந்த குவாரியில ஒரு பெரிய தண்ணியோட ஒரு கல்லத்தோட இருந்துருக்கும், பள்ளத்தோட இருந்துருக்கும். இந்த இடமும் இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம கேட்கிற மாதிரி ஆகும். ஒரு மலையா இருந்தது பள்ளமா போயிட்டு, பள்ளமா இருந்ததும் மலையா ஆயிடுறது. குப்பையெல்லாம் கொட்டி கொட்டி பார்த்தோம்னாக்க கால விசேஷத்துல அது பள்ளமா இருந்தது மலையா போயிடுறது. வெறும் ஒரு குப்பை கொட்டி இந்த இடமா இருந்த இடம் போய் இப்போ கால விசேஷத்துல பார்த்தோம்னாக்க அது பெரிய கட்டடம்லாம் எழுப்பி பெருசு பெருசா ஆகி போடுறது. சரி, இதெல்லாம் வந்து நாம பண்றது தானே, இதுல என்ன ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவன் மிஷினை கொண்டு பண்றான், இது இந்த குப்பை மூட்டை வந்து நிறைய வீடா கட்டுறான், இது இதுவா பண்றான், அவ்வளவுதான் நாம மனுஷ எத்தனத்துல பண்றது தானே அப்படின்னா இது எதுவுமே மனுஷ எத்தனத்துல நடக்கிறது இல்லை, ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இப்படி இருக்குன்றதுனால இப்படி நடக்கிறது. எவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரு திருப்தியோட சந்தோஷத்தோட ஒரு குடும்பத்தோட இருந்துருக்கிற இது ஒரு கால விசேஷத்துல ஹதமா போயிட்டு அவனுக்கு மனசு நிம்மதி இல்லாத என்ன பண்றோன்னு தெரியாத அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கஷ்டப்பட்டிருந்தவா இவாளா இப்படி இருக்கா இப்போ அப்படின்ற மாதிரியும் ஆகுது. இப்படி பலவிதமான மாறுபாடுகளோட லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கவர் ஈஸ்வரன் தான். ஏன் இப்படி ஈஸ்வரன் ஒத்தனம் இப்படி மாறி மாறி பண்றேன் அப்படின்னாக்க நாம அவரை கேள்வி கேட்கக்கூடாது, அவர் அபரியணைய வச்ச அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லி சொல்றது லோகம் வேதம். விஸ்வம் விபரியதிதம் அந்நதம் நம்மின் சபாவ நியமம் கிமுதீர்த்ததே ஸ்வம். இப்போ பெருமாள் தன்னுடைய தன்ப சக்தியினால எத்தை எப்படி வேணா பண்ணலாம், ஆனா பெருமாள் அப்படி மாதிரி அந்த மாதிரி பண்றது இல்லையா, அதுதான் இப்ப நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம எதுக்கெடுத்தாலும் பெருமாளை வந்து பெருமாள் தள்ள பழகி போட்டு பெருமாள் கண்ணே இல்லையா, பெருமாள் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு எதனா ஒரு கட்டம் வந்துருச்சோம்னாக்கா அந்த பெருமாளை வெய்ய வேண்டியது. நல்லது வந்தா தாம் பண்ணதான் நினைச்சிருந்து அந்த பெருமாளை பத்தி நினைச்சே பார்க்காத போறது. இப்படி நாம பண்ணிட்டு இருக்கோம். லோகத்துல இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். இப்ப லோகத்துல சொல்லத்தே சொல்லுவோம், எனக்கு ஜோசத்துல நம்பிக்கை இல்லை, பெருமாள்ல நம்பிக்கை இல்லை, எதுவுமே நம்பிக்கை இல்லப்பா, ஏதோ நடக்கிறது நடந்துட்டு இருக்குது, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாம சொல்றவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் சொன்னாக்க இதுக்கெல்லாமே பெருமாள் வந்து அவர் தான் எல்லாம் இப்படி பண்றேன்னு சொன்னாக்க அவர் ஒரு வரையறை இல்லாத தன் இஷ்டத்துக்கு அவர் பண்றேரா என்று ஒரு கேள்வி வருது. அவர் ஒரு வரையறையோடு தான் பண்றேர், அவருக்கும் ஒரு லைனை டிரா பண்ணிட்டு தான் ஒரு கோடு போட்டுட்டு தான் அவர் பண்றாங்க. பெருமாளால எத்தவனா எப்படி வேணா மாத்தி அமைக்கிறதுக்கு சக்தி உண்டு. அப்படி இருந்தாலும் கூட சுவாவ நியமம் கிமுதீட்சசேத்வம், இது நெருப்பு சுடணும்னாக்க அது சுடுறதா தான் வச்சுப்பேன். ஜலம் சைத்த குளிர்ச்சியா இருக்கணும்னாக்க அந்த ஜலம் குளிர்ச்சியா தான் வச்சுப்பேன். அதே மாதிரி இவனுடைய சுவாவம் இவன் நல்ல கர்மாவை பண்ணிருக்கான்னாக்க அந்த கர்மா நல்ல கர்மாவுக்கு பலன் கொடுக்கச்சே இவனை ஒரு சந்தோஷத்தோட மனஸ்திருப்தியோட இருக்கும்படியாக பண்றேன். இவன் கெட்ட கர்மாவை பண்ணியிருந்தான், பாப கர்மாவை பண்ணியிருந்தான்னாக்க அந்த பாப கர்மாவுக்கு ஏற்றதான பலன் தான் மனசுல நிம்மதி இல்லாத போறது, எப்ப பார்த்தாலும் விசாரப்பட்டு இருந்துருக்கு, கோபம் வருது, இது எல்லாம் நமக்கு வருது.
இப்படி பண்றதெல்லாம் அந்த பெருமாள் தன்னுடைய சக்தியினால எத்தவானாலும் எப்படி வானாலும் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் கூட தாம் போட்ட ஒரு கோடு இருக்க அந்த கோடை அவரை மீறது கிடையாது. அவர் போட்ட கோடு என்ன, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்றதுதான். அந்த சுவாவ நியமம் அந்தந்த வஸ்துக்களினுடைய கர்ம பலத்துக்கு ஏற்ப பலத்தை கொடுக்கறது. அதுலயும் கர்ம விபாகம், நாம பண்ண கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு சன்னிவேசம். அப்ப எந்த கர்மாவுக்கு எந்த வரிசையில பலன் கொடுக்கற நிலை ஏற்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கறதுன்றதுதான் அப்படி பண்றது. ஆனா அவன் நிரங்குச சுவாதந்திரியத்தோட இருந்துட்டு இருக்கான். தன்னுடைய அவனுடைய சுவாதந்திரம்ன்றது இவ்வளவு அவ்வளவும் கிடையாது, என்ன வேணா பண்ணலாம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே கூட பொதுவாக அவரே ஏற்படுத்தின வரையறையை அவர் மீறது கிடையாது. சாமியம் சுவாவ நியமம் கிமுதீட்சதேத்வம் சுவாதந்திரமைஸ்வரம் அபரியனுயோஜ்யமாஹு. ஐஸ்வரம் சுவாதந்திரியம் அபரியனுயோஜ்யம் ஆகு. எம்பெருமானுடைய சுவாதந்திரியமானது அவர் எப்படி வேணா எது வேணா பண்ணலான்றது அபரியனுயோஜ்யமாகு. அபரியனுயோஜ்யம்னா கேள்வி கேட்க முடியாததாக, நம்ம கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. ஆகுஹு அப்படின்னா யார் சொல்றாருன்னா சாஸ்திர வித்துக்கள் சொல்ற, வேதங்கள் சொல்றது பெருமாள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம், எப்போ அந்த வரம்ப அவர் மீறுறார் அப்படின்னா அஸ்ரிதாடு விஷயத்துல வரைச்சு வரம்ப மீறி நடக்கிறேன். அந்த எம்பெருமானிடத்துல உண்மையான பக்தியோட இருக்கிறவாள் விஷயத்துல அவளுடைய பாபகர்மாக்களுக்கு பலன் கொடுத்து அவளை கட்டப்படுத்த வேண்டிய ஒரு நியதி இருந்தாலும் கூட அதையும் மீறி பிராரப்த கர்மா உட்பட எல்லாத்தையும் போக்கடிச்சு அவளுக்கு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுக்கிறேன்னாக்க அப்ப அவருடைய சுவாதந்திரம் அபரியனயோஜ்யம் அது வந்து கேள்விக்கு அப்பாற்பட்டதாக தானே இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இப்போ பஞ்சபாண்டவாள் திரௌபதி முதலியவர்கள்லாம் கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணிட்டான். அந்த சரணாகதி பண்ணினதுனால பெருமாள் எல்லா சமயத்திலையும் அவளுக்கு சகாயம் பண்றேன், அவர் காட்டுல இருக்கிட்டேயும் சகாயம் பண்றேன், காட்டுல இருக்கிட்டே இப்ப தூர்வாச பிரகதிகளால தூர்வாச மாதிரி மகர்ஷிகளால வரைச்சு அவளுடைய ஆதித்யத்துக்கு அதிர்ச்சி சத்கார விஷயத்துல சிரமம் ஏற்படுத்தி தானே கூட இருந்து அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த கட்டங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமா கட்டங்களை போக்கடிச்சு அவளுக்கு ரட்சணம் பண்ணிருந்தா இருந்துருக்கு. இப்படி என்னதுக்கு இந்த கஷ்டம், ஒண்ணுமே இல்லாத நேரம் அவரையே வந்து தர்மபுத்திரையே மறுபடியும் ராஜாவா உட்காந்து வச்சுடலாமே அப்படின்னா அங்கதான் அவருடைய தானே தானே கர்மானுகுணமான பலத்தை அடையணும்னு சொல்றது தானே ஏற்படுத்தின ஒரு வழியா போயிட்டு அப்படின்னால அவளுடைய கர்மா இப்படி எல்லாம் சிரமப்படணும்னு இருந்துருக்கு. அந்த சிரமத்தை படைச்சேயே கூட அவளுக்கு அது சிரமமாக தெரியாது பண்றதுன்றத இவர் பண்ணி வைக்கிறேன் பெருமாள் சொல்றேன். இவர் மனசு வச்சேன்னாக்க அந்த சிரமத்தையும் பண்ணாதோ இல்லாதையே கூட பண்ணிடலாம். துரியோதனை இல்லாத பண்ணி தர்மபுத்திரையே நேர ராஜாவா உட்காந்து வைக்கிறதும் அவரால் பண்ண முடியும்தான். ஆனா தாம் போட்ட வரம்ப தாம் மீறதில்லைன்றது எம்பெருமானுடைய சங்கல்பம். அப்படி வரம்பையும் மீறி அனுகிரகம் பண்றதுன்றது யார் விஷயத்துல என்ன, இதே அர்ஜுனன் விஷயத்துல அர்ஜுனன் பிரதிஜை பண்றான். இன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ள ஜெயதிரதன நான் வசம் என்னுடைய பையனை வசம் பண்ண அபிமன்யுவை வசம் பண்ண ஜெயதிரதன் இல்லாத போயிட்டான்னாக்க அதாவது அவன் நான் பண்ணலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணி என்னையே மாய்த்து கொள்வேன்னு சொல்லி சொல்றான். அவனுக்காக சூரியனையே மறைக்கிறேன் பெருமான். அதுதான் அபரியனுயோஜ்யமான சக்தி. ஏன் சூரியனை மறைக்கிறே பெருமாள் அப்படின்றது அந்த கேள்வி யாராலையும் பெருமாளை கேட்க முடியாது. அந்த கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக சுதந்திரனாக பெருமாள் இருக்கு. அவன் ஏமாந்து போனான்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய விஷயத்துல ஆசிரித்தாளுக்கு என்னவனா பண்ணுவே தன்னுடைய சுவாதந்திரியத்தை உபயோகப்படுத்தி
ஆனா சாதாரணமான நிலையில வரிசை பார்த்தோம்னாக்க தானிட்ட வரம்ப எப்பவுமே நமக்கு வீரமாட்டேன். ஆகையால லா மேக்கர்ஸ் அந்த சட்டத்தை உண்டு பண்ணுவாளே, அந்த சட்டத்தை உடைச்சு எறிகிறவாளா ஆகக்கூடாது. பெருமாள் தான் சட்டத்தை உண்டு பண்ணவர், ஆகையால தானும் சட்டத்தை பின்பற்றுபவராக தான் இருந்திருக்கு. ஒரு ஒரு அதிசயத்தமான ஒரு சன்னிவேசத்துலதான் இதெல்லாம் மீறி நடக்கிறதுன்றது பெருமாள் பண்றேன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. வசுதக பெருமாள் கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக தான் இருந்திருக்கேன். ரூப பிரகார பரிணாம கிருதம் வியவஸ்தம் விஸ்வம் விபரியசதும் அந்யதசஸ்த கர்த்தும் சாம்யன் ஸ்வபாவ நியமம் கிமுதீக்ஷதேத்வம் ஸ்வாதந்த்ரியமைஸ்வரம் அபரியனுயோஜ்யமாஹோ. பெருமாள் அபரியனுயோஜ்யன், கேள்வி கேட்க முடியாதவராக இருந்தாலும் கூட பெருமாள் தன்னுடைய சுவாதந்திரியத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கர்மாக்கள் நமக்கு எவ்வளவோ துக்கத்தை கொடுக்கறதா இருந்தாலும் கூட இந்த கர்மாக்களை எல்லாம் அந்த பகவத் தேவைக்கு தடங்களாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு நமக்கு ஒரு பகவத் அனுபவத்தையும் பாகவதாபச்சாரம் ஏற்படாமல் இருக்கும் நிலையையும் கொடுத்து அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.